கடவுள் இல்லை என்கிறார்களா? ஒரு கதை சொல்கிறேன். கங்கை கரையோரம் ராமகிருஷ்ணர் சீடர்களுக்கு தத்துவ உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அவரது சீடர் விவேகானந்தர் குருநாதரின் வாய் அசைவை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். திடீரென அவர்களின் கவனம் திரும்பும் விதத்தில் நாய்கள் வேகமாக குறைத்தன. குப்பை தொட்டியில் கிடந்த எலும்பை கவ்விக்கொண்டு ஒரு முரட்டு நாய் வெளியில் குதித்தது. அந்த நாயை சுற்றி கொண்ட மற்ற நாய்கள் வேகமாக குறைத்தன. முன்பற்கள் தெரிய ஆக்ரோஷமாக நாய்கள் குறைப்பதை முரட்டு நாய் சட்டை செய்யவே இல்லை. வாயிலிருக்கும் எலும்பை சுவைக்க வேண்டும் என்பதிலே அதன் கவனம் இருந்தது. இதை கண்ட ராமகிருஷ்ணர் தன் சீடர்களிடம், இந்த நாயிடமிருந்து என்ன தெரிந்து கொள்கிறீர்கள் என்றார். ஆளுக்கொரு பதிலை சொன்னார்கள். ஒரு சீடர், நாயலின் இயல்பு இதுதானே என்றார். மற்ற நாய்கள் பார்த்திருக்க ஒரு நாய் தின்று கொண்டிருக்கும் என்றார். வலிமைதான் எப்போதும் ஜெயிக்கும் என்றார் மற்றொருவர். வலிய நாயை ஜெயித்து விட்டது அவ்வளவே என்றார் மற்றொருவர். விவேகானந்தரோ தத்துவ ரீதியாக இந்த காட்சியை விவரித்தார். நாய் அமைதியாக உணவை சுவைத்துக் கொண்டிருப்பது போல கடவுளை அறிந்த ஞானிகளும் அமைதியில் ஒன்று விடுவார்கள். உணவு கிடைக்காத மற்ற நாய்கள் குறைப்பதைப் போல கடவுளை அறியாதவர்கள் மட்டுமே அவரை பற்றி எதையாவது பிதற்றிக் கொண்டு எல்லாம் தெரிந்தவர்கள் போல் ஆரவாரம் செய்வார்கள் என்றார். ஆம், கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. பக்தி வழியில் செல்பவர்களுக்கு பிதற்றல்காரர்களை பற்றி என்ன கவலை? கடவுள்